ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் ராம், இது ராம் ஸ்டைல்ஸ். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா, தமிழில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க, யூகேல நடக்கிற பிரச்சனையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா யூகே இங்கே ஊர்லேருந்து நிறையா பேர் வந்து எனக்கு பர்சனலாக ஃபோன் பண்ணி வந்து யூகேக்கு வரலாமா வேணாமா, என்ன பிரச்சனை ஏதுன்னு நிறையா பேர் கேட்குறாங்க. அண்ட் மோஸ்ட்லி யூடியூப் சேனலில் நான் பார்த்த வரைக்கும் இங்கே இருக்கிறவங்க யாருமே வந்து எனக்கு தெரிஞ்சு ப்ராப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. அவங்க வந்து இங்கே ரேசிசம் பண்ணுறாங்க, வெளியே போக முடியல, அது பண்ண முடியல, இது பண்ண முடியல, யூகே வந்து அழிய போகுது, சிவில் வார் வந்துருச்சு, அப்படி இப்படி நிறைய கண்டது கடிதெல்லாம் போட்டுட்ருக்காங்க. ஸோ அதுதான் உண்மையாக நீங்கள் வந்து உண்மையாகவே வந்து யூகேயில் என்ன பிரச்சனை நடக்குது, நீங்கள் யூகேக்கு வரலாமா வேணாமா அப்படின்றத பற்றி தான் பேச போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இதில் என்ன சொல்ல வரும்ன்றது புரியும், நீங்கள் யூகேக்கு வரலாமா வேணாமான்றதும் புரியும். நம்ம வந்து ஷார்ட்டாக வந்து அது என்ன நடந்துச்சுன்றதை பார்த்துருவோம். என்னென்னா வந்து சவுத் போர்ட்டுன்னு இங்கே இருக்கிற ஒரு ஊரில் வந்து ஒரு 17 இயர்ஸ் ஓல்டு ஒரு பையன் வந்து என்ன பண்ணிட்டான்னா, ஒரு 10 பேர்த்த கத்தியால் குத்திட்டான். அதில் வந்து ரெண்டு பேர் ரெண்டு பேர் வந்து ஸ்பாட்டில் இறந்துடுறாங்க, ரெண்டு குழந்தைங்க. அந்த 10 பேரில் 8 பேர் வந்து குழந்தைங்க, ரெண்டு பேர் வந்து அடல்ட்ஸ். அதில் வந்து ஐ திங்க் ரெண்டு பேருமே வந்து அந்த டான்ஸ் கிளாஸ் டீச்சர்ஸ்ன்னு நினைக்கிறேன். மீதி 8 பேரையுமே வந்து ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதில் அங்கே ஹாஸ்பிட்டல் போன இடத்துல ஒரு பொண்ணு வந்து அங்கே இறந்துருது, மீதி 7 பேருமே வந்து சீரியஸாக இருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன நடக்குதுன்னா, இப்போ வந்து அந்த பையனை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. பட் போலீஸ் அரெஸ்ட் பண்ணோடனையும் இந்த நியூஸ் வந்து மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆனோடனையும் என்ன ஆச்சுன்னா, எங்கேருந்து இந்த ஃபேக் நியூஸ் வந்துச்சுன்னு இது வரைக்கும் தெரியல. அஃபிஷியலாக வந்து எந்த ஒரு ரிப்போர்ட்டும் இல்லை. இந்த குழந்தைங்களை கொலை பண்ணது வந்து ஒரு முஸ்லீம் பையன் தான் அப்படின்னு சொல்லி ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. அந்த முஸ்லீம் பையன் பேர் அலி அல் ஷகத்தின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக் நேம் வந்து வச்சு ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. இங்கே இருக்கிற செலிபிரிட்டிஸ் வந்து அதை வந்து போஸ்ட் போடவும், இங்கே இருக்க ஒரு பெரிய செலிபிரிட்டிஸ் வந்து இந்த மாதிரி ஒரு முஸ்லீம் பையன் தான் கொண்டுட்டான்றப்ப அது ஒரு எவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இங்கே இருக்கிற மீடியா நியூஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க சொல்கிறத நம்பி இதுதான் உண்மை அப்படின்னு ஒரு ப்ராப்பர் டேட்டா இல்லாமல் நியூஸ் சேனல்ஸும் வந்து அதை போட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக மாதிரி அங்கே சவுத் போர்ட்டில் இருக்கிற லோக்கல் பீப்புள்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே வந்து ஒரு மஸ்க் இருக்குது, அந்த மஸ்கோட காம்பவுண்ட் சுவரை போய் உடைக்கிறாங்க. அந்த உடைச்ச வீடியோவை வந்து சோஷியல் மீடியாவில் வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பித்தோன்னு என்ன ஆகுதுன்னா, இது அப்படியே யூகே ஃபுல்லாகவே வந்து இது பிரச்சனை, பெரிய பிரச்சனையாக மாற ஆரம்பிக்குது. ஸோ அங்கங்கே இருக்கிற பீப்புள்ஸ்லாம் வந்து அப்படியே ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்கவுங்க வைலன்ஸில் ஈடுபடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கங்கே இருக்கிற இடத்த போட்டு உடைக்கிறது, அண்ட் தென் போலீஸ் மேலே கல்வெட்டு எறிகிறது, தடுக்க போகிற போலீஸ் ஸ்டேஷனை உடைக்கிறது, கடையை உடைக்கிறது, அந்த மாதிரி. இப்போ ரோட்டில் வரவங்களை வந்து நீ வந்து யார் எந்த ரேஸ்ன்னு சொல்லி பார்த்து அவங்க காரை உடைக்கிறது, அந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை போக ஆரம்பிக்குது. அப்போ வந்து இந்த பிரச்சனையை பார்த்துட்டு கவர்மெண்ட் என்ன முடிவு பண்ணுதுன்னா, ஓகே அந்த 17 பையனோட, ஏன்னா இங்கே வந்து 18 வயசுக்கு கீழே இருந்தால் அவங்களோட ஐடென்டிட்டி எதையுமே ரிவீல் பண்ண மாட்டாங்க, அது இந்த நாட்டோட ரூல்ஸ். பட் ஆனால் அந்த பையன் வந்து 1 வந்து 18 வயசு ஆக போகிறதுனால அவனோட ஐடென்டிட்டி ரிவீல் பண்ணலான்னு, ஏன்னா இந்த பிரச்சனையும் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்லி அந்த ஐடென்டிட்டி ரிவீல் பண்ணுறாங்க. அவன் பேர் வந்து அக்சல் ரோடகுபானான்னு சொல்லிட்டு வேல்ஸில் கார்டிஃபில் பிறந்த ஒரு பையன். அவன் இங்கே தான் பிறந்திருக்கான், பட் அவனோட அப்பா அம்மா வந்து இங்கே இங்கேருந்து வந்திருக்காங்கன்னா ருவாண்டாலேருந்து வந்திருக்காங்க. அவங்க வந்து ப்ராப்பரான இமிக்ரெண்ட் தான், அவங்க வந்து அந்த பையன் இங்கே தான் பிறந்திருக்கான், ஸ்கூல் படிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்து ஒரு ரிவீல் பண்ணுறாங்கன்னு வைங்களேன். அப்போ ரிவீல் பண்ணப்பறம் என்ன ஆகுதுன்னா, அந்த சவுத் போர்ட்டில் வந்து மஸ்க் உடைச்சாங்க தெரியுமா, அவங்க போய் அந்த மஸ்கை வந்து திருப்பி ரீபில் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ மஸ்க்னா மஸ்கை ஃபுல்லாக உடைக்கலாம், அந்த காம்பவுண்ட் சவர் மட்டும் உடைக்கிறாங்க, அந்த காம்பவுண்ட் சவர் திருப்பி ரீபில் பண்ணி கொடுக்குறாங்க. பட் ஆனால் மற்ற இடத்துலலாம் பிரச்சனை நடந்துச்சு இல்லையா, அந்த பிரச்சனை வந்து நிற்கவே இல்லை. அந்த பிரச்சனை ஃபுல்லாக அப்படியே இருக்க ஒரு ஒரு இடத்துலையாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே தான் போகுது. ஈவன்தோ வந்து அந்த இறந்த குழந்தைங்களோட அப்பா அம்மா கூட, இது எங்களோட பிரச்சனை, நீங்கள் வந்து இதை வந்து இது பண்ணாதீங்க, இதை வந்து இதை வச்சு நீங்கள் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணாதீங்கன்ற மாதிரி கேட்டுக்கூட இந்த அவங்க வந்து நிறுத்தவே இல்லை. இது வந்து ஒரு முஸ்லீம் பையன் பண்ணான்னு சொல்லி ஒரு ஆரம்பித்து அப்படியே அந்த பிரச்சனை இப்போ என்ன ஆச்சுன்னா, இப்போ முஸ்லீம் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா, ஓகே இப்போ வந்து பீப்புள்ஸ் வந்து யூகேக்குள்ளே வந்து இல்லீகலாக வராங்க, ஓவர் பாப்புலேட்டடாக இருக்காங்க. இப்போ இல்லீகலாக வர பீப்புளுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து டேக்ஸ் கட்டுறவங்களோட மணியை எடுத்து செலவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ரெஃப்யூஜிஸ் இருக்கிற ஹோட்டல்ஸ் எல்லாம் போய் அடித்து உடச்சி தீ வைக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தான் இப்போ பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இதுக்கிடையில் என்னென்னா, இந்த பக்கமாக இவங்க இந்த பக்கம் பிரச்சனை பண்ணிட்டுருக்காங்களா, இன்னொரு சைடில் வந்து நாங்கள் வந்து இமிக்ரெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லி வைலன்ஸ் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக ஒரு ப்ரொட்டஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நாங்கள் வந்து நீங்கள் ரேசிசம் காட்டாதீங்க, எல்லோரும் ஒன்று தான், மனிதநேயம் வேணும்னு சொல்லிட்டு அப்படியே இந்த பக்கம் ஒரு ப்ரொட்டஸ்ட் நடக்குது. இந்த ப்ரொட்டஸ்ட்டும் போய்கிட்டே தான் இருக்குது. ஸ்டில் வந்து நின்ன மாதிரி எதுவும் தெரியல. பட் ஆனால்
கவர்மெண்ட் வந்து இப்போ என்ன ஆக்ஷன் எடுத்துருக்குனா அதை நிப்பாட்டுறதுக்கு, இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்களோ, இப்போ வந்து யாரெல்லாம் வந்து இந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு வந்து ஆள் திரட்டுறாங்களோ அவங்களெல்லாம் வந்து கண்டுபிடிச்சி அரெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, இப்போ அரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து சென்டென்ஸும் கொடுக்குறாங்க. அப்புறம் அது இல்லாமல் ப்ரொட்டஸ்ட்டில் ஈடுபடுறவங்களையும் அரெஸ்ட் பண்ணி 2 years, 3 years சொல்லி சென்டென்ஸ் கொடுத்துட்டு வராங்க. அதனால ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்குது. அண்ட் இப்போ இதில் வந்து யார் தப்பு யார் சரி அப்படின்றத வந்து நம்ம பேசுகிற நிலமையில் நம்ம இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஒரு சைடில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து வந்து அவங்களோட கல்ச்சரை இங்கே இது பண்ணுறாங்க, அவங்க இங்கே வேலையெல்லாம் எடுத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அவங்க வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ இப்போ நம்ம அந்த பாட்டுக்குள்ளே அப்படியே போவோம்னா அதை அப்படியே விட்டுருவோம். என்ன என்ன இதில் வந்து ஆக்சுவலான பிரச்சனைனா, ஒரே ஒரு ஒரு பையன் வந்து கொண்டு 3 பொண்ணுங்களை குழந்தைங்களை கொண்டுட்டான்றது வந்து இங்கே வந்து ஒரு பெரிய ஷாக்கிங் நியூஸ் இல்லை. ஏன்னா வந்துட்டு இங்கே வந்து 2 மாதத்துக்கு முன்னாடி தான் வந்து ஒருத்தன் வந்து 3 பேர்த்த வந்து கத்தியில் குத்தி கொன்னான். அவனை அது ஒரு பெரிய நியூஸாக போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இடையில வந்து இன்னொரு 2 ஸ்டாபிங் நடந்துச்சு பர்மிங்ஹாமில். இப்போ நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறப்ப லெஸ்டரில் வந்து ஒரு மேன் வந்து ஒரு குழந்தையையும் அவங்க அம்மாவையும் கத்தியில் குத்திருக்கான், அவங்க சீரியஸாக இருக்காங்கன்ற மாதிரி நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இங்கே வந்து நைஃப் அட்டாக்ன்றது வந்து இங்கே ஒரு ரெகுலராக நடந்துக்கிட்டே இருக்கிற விஷயந்தான். இது வந்து இங்கே ஒரு பெரிய பிரச்சனை, பெரிய பிரச்சனை தான். பட் ஆனால் இது வந்து இப்போ நம்ம ஊரில் நடக்கிற சாதாரண விஷயம் மாதிரி இங்கே வந்து நைஃப் அட்டாக்ன்றது அடிக்கடி நடந்துகிட்டே இருக்க விஷயம் தான். இது ஏன் பிரச்சனையாக பெருசாச்சுன்னா, இந்த முஸ்லீம் பையன் அப்படின்ற ஒரு பெரிய இந்த ஒரு விஷயம் உள்ளே வந்ததுனால தான் இது பிரச்சனையாக போச்சு. ஸோ இதுதான் வந்து இதனால தான் வந்து இந்த ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்களா அப்படின்னா இல்லை. ஏன்னா இதை வந்து இப்போ என்னென்னா ஆக்சுவலான டேட்டா இல்லை, பட் ஆனால் வந்து மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் என்ன சொல்கிறாங்க, மீடியா என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கிலீஷ் டிஃபென்ஸ் லீக்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. ஸோ அவங்க தான் வந்துட்டு இந்த பிரச்சனையை வந்து சோஷியல் மீடியா மூலயமா ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, ஆர்கனைஸ் பண்ணி இந்த பிரச்சனையெல்லாம் நடத்துகிறாங்க. அந்த லீக் வந்து எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதுன்னா, ஒரு முஸ்லீமுக்கு எதிரான ஒரு அமைப்பாக அந்த மாதிரி தான் வந்து அந்த லீக் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அது வந்து 2019 ஸ்டார்ட் பண்ணி 2013 அந்த அமைப்பு அப்படியே கலைஞ்சு போன மாதிரி, அதுக்கப்புறம் அது ஒரு வாய்ஸ் இல்லாமல் அந்த மாதிரி ஒரு அவங்களோட ஒரு கேம்பெயின் அந்த மாதிரி எதுவுமே நடக்காமல் அது அப்படியே கலைஞ்சு போயிடுச்சு. பட் ஆனால் அவங்க தான் இப்போ வந்து இதை பண்ணுறாங்கன்ற மாதிரி பேசிக்கிறாங்க. பட் கவர்மெண்ட்லேருந்து அஃபிஷியலாக எந்த ஒரு டேட்டாவும் வரல, பட் அவங்க தான் பண்ணுறாங்கன்ற மாதிரி அந்த இடிஎல் ஆர்கனைசேஷனோட தலைவர்னு ஒருத்தரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி தான் இந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இப்போ இது வந்து எப்போ நிற்கும் அப்படின்னா யாருக்குமே தெரியாது. அதை வந்து டைம் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா இங்கே வந்து இந்த பக்கம் ஒருத்தவங்க அப்படியே ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க, அவங்க வந்து அந்த பக்கம் போக இவங்க இந்த பக்கம் ப்ரொட்டஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கடையில் என்னென்னா, இப்போ ஒரு சைடில் ஒருத்தவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, இடையில வந்து ஒரு 2-3 பேர் வந்து குட்டையை கலப்பானுங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி வந்து இங்கே வந்து இந்த ஹோம்லெஸ் இந்த அந்த மாதிரி இங்கே வந்து நிறைய பேர் இந்த போதைக்கு அடிமையான ஆளுங்கள்லாம் அப்படி வந்து இருப்பானுங்க. அவனுங்க என்ன பண்ணுறானுங்கன்னா, இந்த கடையெல்லாம் உடைச்ச அதெல்லாம் திருடிட்டு போகிறது. ஸோ அந்த மாதிரிலாம் பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அப்படி பிரச்சனை போய்கிட்டு இருக்கும்போது இந்த பிரச்சனை வந்து இதை வந்து ஒரு அப்படியே விட்டுட்டு போகிற மாதிரி இல்லாமல் இதை வந்து மீடியா வந்து அவங்களோட இதுக்காக வந்து அதை அப்படியே பெருசு பண்ணி காட்டிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு மீடியாவில். அதே மாதிரி இங்கே வந்து இங்கே எல்லாருமே சேஃபாக இருக்காங்களா அப்படின்னு கேட்டால், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாருமே சேஃபாக தான் இருக்காங்க. ஏன்னா நான் இருக்கிறது வந்து ஒரு ப்ராப்பர் இங்கிலீஷ் வில்லேஜ். இங்கே வந்து மோஸ்ட்லி வந்து எனக்கு தெரிஞ்சு 2-3 இமிக்ரெண்ட் ஃபேமிலி மட்டும்தான் இருக்குது, மற்ற எல்லாருமே வந்து ஒயிட் பீப்புள் தான். இங்கே வந்து நான் டெய்லி கடைக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருக்கேன், நான் டெய்லி வெளியே போயிட்டு வந்துட்டு தான் இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு எனக்கு இங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோட நான் பேசிட்டு தான் இருக்கேன். ஸோ என்னை யாருமே வந்து இல்லை நீ வந்து ஒரு ஏஷியன், நீ வந்து ஒரு இந்தியர், நீ வந்து இங்கே இருக்கக்கூடாது அப்படி யாருமே இது வரைக்கும் எதுவுமே எனக்கு நடக்கலை. என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து மேன்செஸ்டரில் இருக்காங்க, லண்டனில் இருக்காங்க. ஸோ எல்லாத்திட்டையுமே நான் விசாரித்த வரைக்கும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே நடக்கலை. இப்போ யாரையுமே வந்து போட்டு ஒரு இமிக்ரெண்ட்டை போட்டு அடிச்சிட்டாங்க, அது பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்கன்ற மாதிரி எந்த நியூஸும் இல்லை. அவங்க வந்து ப்ராப்பர்ட்டிஸை டேமேஜ் பண்ணுறாங்கன்ற மாதிரி தான் நியூஸ் வந்துகிட்டே இருக்கு தவிர, மற்றபடி வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை போட்டு அடிச்சிட்டாங்க, ஒரு இமிக்ரெண்ட் ஸ்டூடெண்ட் ஒரு வேலைக்கு போகிறப்ப அந்த மாதிரி யாருமே இல்லை. அந்த மாதிரி எந்த ஒரு நியூஸுமே நானும் கேள்விப்படலை. நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அங்கே எங்கே இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் விசாரித்த வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. நாங்கள் எல்லாருமே இங்கே சேஃபாக தான் இருக்கோம். ஏன்னா இங்கே வந்து ப்ரொட்டஸ்ட் நடக்குதுன்னு தெரிஞ்சு ஆல்ரெடி வந்து இப்போ ப்ரொட்டஸ்ட் நடக்க போகுதுன்னா இங்கே வந்து போலீஸ் முன்னாடியே தெரிஞ்சிடும். அங்கே போலீஸ் போய் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பிரச்சனையை வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியுமோ அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து யூகேக்கு வர மாதிரி ஒரு பிளானில் இருக்கீங்க, நீங்கள் வந்து யூகேக்கு வரதுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டாக வர போகிறீங்க, இல்லை ஒர்க் விசாவில் வர போகிறீங்க, இல்லை சும்மா டூரிஸ்ட்டாக வர போகிறீங்க, என்னவாக இருந்தாலும் வந்துட்டு இங்கே நீங்கள் வந்து பயந்து வீட்டில் இருக்கிற அளவுக்கு இங்கே பிரச்சனை நடக்குதானா இல்லை.
நீங்கள் வந்து தாராளமாக வந்துட்டு போகலாம். இங்கே ஏன்னா வரவங்க வந்துட்டே தான் இருக்காங்க, போகிறவங்க போயிட்டே தான் இருக்காங்க. அந்த பிரச்சனை ஒரு மாதிரி அந்த பக்கம் நடந்துகிட்டே தான் இருக்குது. இதுக்கும் நீங்கள் வரதுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை. இல்லை நீங்கள் வர போகிறீங்கன்னா தாராளமாக வரலாம். நீங்கள் வரணுமா வேணாமான்றதே இந்த பிரச்சனையை வச்சு முடிவு பண்ணாதீங்க. நீங்கள் வரணுமா வேணாமான்றதை உங்களோட நீங்கள் வந்து இங்கே என்ன செய்ய போகிறீங்க, நீங்கள் வந்து இங்கே படிக்க போகிறீங்களா, என்ன படிக்க போகிறீங்க, அது படித்தா வேலை கிடைக்குமா, அதை வச்சு முடிவு பண்ணுங்களே தவிர இங்கே இருக்கிற பிரச்சனை வந்து ஒரு காரணமாக காட்டி நீங்கள் வரணும்னு நினைக்கிறத வேணாம் முடிவு பண்ணாதீங்க. ஏன்னா இங்கே நடக்கிற பிரச்சனை இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. அது அது பாட்டுக்கு அங்கிட்டு போயிட்டே இருக்குது. நீங்கள் உங்கள் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா எல்லாருமே நார்மலாக அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டே தான் இருக்காங்க, அவங்களோட டே டு டே லைஃப் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அந்த பக்கம் ஒரு போராட்டம் அந்த பக்கம் போயிட்டே தான் இருக்குது, அதை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ நீங்கள் வரணுமா வேணாமான்றதை நீங்கள் யோசித்து நல்லா முடிவெடுங்க. இந்த பிரச்சனையை ஒரு காரணமாக காட்டி நான் வரமாட்டேன்னு வந்து முடிவெடுக்க வேணாம். அதே மாதிரி பெண்கள் வந்து மேபி உங்களோட பையனோ பொண்ணோ அக்காவோ தம்பியோ தங்கச்சியோ யாரோ வந்து இங்கே இருக்கலாம், அவங்க வந்து சேஃபாக இருக்காங்களான்னு நினச்சி நீங்கள் பயந்துட்டு இருக்க தேவையில்லை. ஏன்னா இங்கே எல்லாருமே சேஃபாக தான் இருக்காங்க. இங்கே அப்படி யாருமே எதுவுமே பண்ணிடல, எல்லாமே இங்கே ஸ்மூத்தாக தான் போய்கிட்டு இருக்கு. இதனால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. ஸோ தட்ஸ் இட் கைஸ், நான் இதை தான் சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு யாருமே வந்து ப்ராப்பராக வந்து இதை வந்து இதை பற்றி எந்த ஒரு வீடியோமே போடல. எல்லாருமே வந்து இதை வந்து எக்ஸாஸ்ட்ரேட் பண்ணி ஐயோ என்னோடய கலர்னால நான் வெளியே போக முடியாதா, அது பண்ண முடியாது, இது பண்ண முடியாது, அப்படி இப்படி ப்ளா ப்ளா ப்ளாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ சிம்பிள் தான், இங்கே வந்து இது வந்து அவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனையாக போகல. இது ஈஸியாக வந்து இப்போ முடிவு வந்துடும் நான் நம்புகிறேன். நீங்கள் வந்து யூகே வர போகிறீங்கன்னா வெல்கம் டு யூகே. வந்தால் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு மெசேஜை போடுங்க, மீட் பண்ணுவோம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸோட அப்பா அம்மா யாராவது வந்து இருக்காங்கன்னா, அவங்க பயந்துட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை சென்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு பயக்க வேணாம்னு சொல்லுங்கள். அண்ட் தட்ஸ் இட் கைஸ், சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ.